السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتِ كلام ومغفرتِ مقام ونورِ أجسام ودينِ إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وحل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما وارزقني فهما ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم انا نسالك العفو والعافيه في الدين والدنيا والاخره اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت فتولنا فيمن توليت وبارك لنا ورحمة فيما أعطيت اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تأرشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه سبحان الله وبيمده رضا نفسه سبحان الله وبيمده إذن تأرشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم آياتها من الرحمن محدثة قديمة صفة الموصوف بالقدم لم تكترم بزمان وهي تخبرنا عن المعاذ والعاد دامت لدينا ففاقت كل معجزة من النبيين إذ جاءت ولم تدمي محكمات فما يبكين من شبهين لا إله إلا الله 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 محمد رسول الله اللهم صل على محمد اللهم صلي عليه وسلم اللهم صلي على محمد اللهم صلي وسلم اللهم صلي على محمد يا ربي صل وسلم صلاة والسلام عليك يا سيدي يا حبيبي خذ بأيدينا يا رسول الله أنت الشافي المشفى وأنت الغفور الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال
تعالى في كلامه القديم والفرقان العظيم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. وقال النبي صلى الله عليه وسلم جددوا إيمانكم بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. وعن نافع عن ابن عمر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال مثل المنافق كمثل الشاة العائر بين الغنمين تعبر إلى هذه المرة وإلى هذه المرة لا تدري أيهما تتبع تفرد. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகத்துவம் இன்னும் மகா கொடை கிருபையின் காரணமாக நம்மை இஸ்லாம் என்னும் பரிசுத்த வழிமுறைகளிலே மார்க்கத்திலே அவதரிக்க செய்து நமக்காக வேண்டி பல்வேறு நியமத்துக்களை படைப்புகளில் பிறப்புகளில் வாழ்வுகளில் மரணத்தில் மரணத்திற்கு பிறகு என்ற உயர்மட்ட நிலைகளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்குர். இந்த நியமத்துக்களை எல்லாம் வரிசை கிரமமாக அல்லாஹ் கொடுத்து ஃபி அஹ்சன தக்வீம், நம்மை அஹ்சன தக்வீமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ படைப்புகளெல்லாம் அது அதனுடைய அமைப்புகளிலே குல்லுன் கது அலிம சலாத்துகு, படைத்தோனாகிய அல்லாஹுவை நினைத்து ரிசுக்களிக்கும் அல்லாஹுவை நினைத்து அது அதனுடைய தோற்றத்தை அழகாக படைத்து செயலாற்றக்கூடிய அல்லாஹுவை படைத்து அது அதனுடைய கழிவுகளை முன்பின் துவாரங்களில் வெளியாக்கக்கூடிய அல்லாஹுவை படைத்து அல்லாஹுவை பயந்து ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கின்றது. எந்த வஸ்துக்களும் அல்லாஹுவை வணங்குவதிலிருந்து மிஸ் பண்ணலை, எந்த வஸ்துவும் அல்லாஹுவை திக்ர் செய்வதிலிருந்து தஸ்பீஹ் செய்வதிலிருந்து மறக்கவில்லை. ஆனால் மனித சமுதாயமாகிய நாம் எவ்வளோ சீரும் சிறப்புகளை பெற்று அஹ்சன தத்வீமாக இருந்து அந்த படைத்தோனாகிய அல்லாவிற்கு ஷரியத்தின் அந்த அமைப்புகளுக்கு மாறு புரியக்கூடியவர்களாக குர்ஆன் ஹதீஸை முற்றிலும் வெறுக்கக்கூடிய நிலைகளிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழல். ஷரியத்தின் சட்டங்கள் என்றாலே எல்லாருக்கும் அலர்ஜியாக இருக்கு. குர்ஆன் ஓதுதல் தொடுதல், குர்ஆனை பார்த்து படித்து படிப்பினை பெறுதல் என்றாலே எல்லாத்திற்கும் மகா பெரிய நோயாக இருக்கின்றது.
வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ரசூலின் சொல்லை கேட்டு அந்த அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் பிரகாரம் வாழ வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அல்லாஹ் வழிவகுத்து கொடுத்திருக்கின்ற பொழுது எல்லா மக்களுக்குமே அது ஒரு அலர்ஜியாக நோயாக தெரிகின்றது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கால சூழல்களை சரியாக செயல்படுத்தி மனிதர்களிலே சீற்றங்கள் மாற்றங்கள் வந்திடாமல் பாதுகாத்து ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற நிலைகளிலே அவன் கடமைகளை மக்களுக்கு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு அவன் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்மை படைத்த எஜமானாகிய அல்லாஹ் அவன் நம்மை படைத்ததற்காக நாம் அவனை நினைத்தாலும் மறந்தாலும் நன்றி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம்முடைய கிருபைகளை ஒன்றுபோல் எல்லா மக்களுக்கும் இவ்வுலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றான். நாம் தான் அதை அடைந்து அனுபவித்து நன்றி கெட்ட சமூகமாக இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடலிலே ஒரு தாக்கம் ஏற்பட்டால், உடலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால், உடலிலே தலைவலி காய்ச்சல் போன்ற சிறிய சிறிய ஒரு தொத்து நோய் மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டால் என்ன துடி துடிக்கின்றான். அந்த சிகிச்சை கொடுப்பது அல்லாஹ், அதற்கு மருத்துவமளித்து சுகமளிப்பதும் அல்லாஹ். இதை கிறிஸ்துவர்கள் மருத்துவமனையிலே பார்க்கலாம். மருந்தளிப்பது மருத்துவ பணி, சுகமளிப்பது கடவுளின் அருள். இதை இஸ்லாமியர்கள் ஏன் மறந்தோம்? தனக்குத்தான் தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்து பொன்னும் பொருளும் உலகமும் நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற கஷ்டடியிலே முயற்சித்து கொண்டே இருக்கின்றோமே தவிர, நம்மை படைத்த ஹக்குல் ஆலமீன் ரஹமத்துல்லில் ஆலமீனை நாம் மறந்தவனாக இருக்கின்றோம். அதனால தான் கால சூழலில் சில மாற்றங்களை கொண்டு வருவது அல்லாஹ்வின் நியாயத்தில் ஒன்றாக இருக்கின்றது. ஒரு பிள்ளை தன் பெற்றோர் சொல்லுகின்ற பேச்சை கேட்கவில்லை என்றால் ஒருமுறை இருமுறை மும்முறை பலமுறை சொல்லுவார்கள், இல்லையில் தண்டிக்க முற்படுவார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள். ஆனால் நம்மை படைத்த கருணை உள்ளம் படைத்த அல்லாஹுவோ, பரக்கத்திற்குரிய அல்லாஹுவோ, ரஹமத்திற்குரிய அல்லாஹுவோ அவன் கோபப்பட்டால் இந்த உலகத்தின் சீற்றங்கள் நாற்றங்களாக தூறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அவ்வப்போது இவ்வுலகின் கண் காற்றை கொண்டும் சீற்றத்தை கொண்டும் கடலின் கொந்தளிப்பை கொண்டும் சுனாமிகளை கொண்டும் பூமியின் வெடிப்புகளை கொண்டும் அசம்பாவிதங்களை கொண்டும் புதிது புதிதாக தோன்றி மறைகின்ற அவனுடைய குன் ஃபயகூன் என்ற சொல்லை கொண்டும் இந்த உலக மக்களை அல்லாஹ் இலேசாக டச் பண்ணி பார்க்குறான். இது ஒரு சோதனை அல்ல, டச்சு டச் ஃபோன். மானிட சமுதாயத்தின் உடல்களை டச் பண்ணுறது அந்த அல்லாஹ் செய்கின்ற அந்த டச்சிலே மனிதன் தாங்க முடியாமல் துடி துடித்து மரணிக்கின்றான். மருந்து இல்லை என்று கதறுகின்ற பொழுது, கூக்குரலிடுகின்ற பொழுது அவனை கண்களால் தன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளை, தாய், உற்றார், உறவினர்களை பிரித்து கொண்டு சென்று மரணிக்கும் வரை அவர்களை வைத்து ஒரு கேரி பேக்கில் மீன் துண்டுகளை வெட்டி வாங்குவதை போன்று அவர்களை சுருட்டி கபூரிலே அல்லது சுடுகாட்டிலே அல்லது கல்லறைகளிலே தூக்கி எறியப்படுகின்ற பொழுது இந்த மனிதன் என்ன துடி துடிக்கின்றான்? யாராவது நாம் சிந்தித்தோமா, அல்லது சிந்திக்கும் ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டோமா? அகம்பாவத்தால் அழிகின்றவர்கள் கோடி, ஆணவத்தால் உழலுகின்றவர்கள் கோடி, தனக்குத்தான் கர்வத்தால் தன் கர்வத்தை கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி வாழ்பவர்கள் கோடி, தன்னை படைத்த ஹக்குல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீனுக்கு வழிபடாமல் தாந்தோன்றித்தனமான கண்மூடி ரவுடிகளாக வாழ்பவர்கள் கோடி,
இத்தனை மக்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபஇதா ஜாஅ அஜலுன் கரீப், அல்லாஹ்வுடைய தவணை இந்த மனிதர்களுக்கு மக்களுக்கு வந்துவிட்டால், ஃபஅஸத்தக வாக்கும் மின சாலிஹீன், எதை கொடுத்து சாலிகானாலும் இவ்வுலகத்தையே அல்லாவிற்கு செலவு செய்தாலும் அத்தகைய தன்மை நாம் நிச்சயமாக அடைய முடியாது என்பதை உறுதி கொள்வதுதான் ஈமான். இந்த ஈமானிலே பங்கத்தை விளைவித்து வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, பரஸ்பரம் இல்லை, அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன் நட்புகள் இல்லை, அக்கத்து பக்கத்து வீட்டார்களோடு ஆண்கள் பெண்கள் சலாம் சொல்லி மகிழ்வதில்லை. ஆனால் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முஜ்தபா, முகமது அல் முர்த்தலா அவருடைய பாதங்களுக்கு என் தாய் தந்தையர் நானும் மண்ணாகும், அந்த என் உயிருக்கும் மேலான நபியுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்று தெரியுமா? குல்லு முஸ்லிமின் இஹ்வத்தும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், பிரியமானவர்கள், நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மாணவியின் வாக்கை இங்கே வேறறுத்து புதைத்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம் குடும்பத்தில் எங்கு நிம்மதி இருக்கும்? எங்கே நிம்மதி? எங்கே அல்லாஹ், எங்கே ரசூல், அங்கேதான் நிம்மதி இருக்கு. ஃபல் குரூனி, ஹக்குல் இஸ்ஸா சொல்கிறான், ஃபல் குரூனி, என்னை நீங்கள் நினையுங்கள், அது குறுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வரும். நான் உங்களை சிந்தித்து பார்ப்பேன், உங்களை நோட்டமிடுவேன். வலா தக்ஃபுரு, நீங்கள் என்னை மறுக்க வேண்டாம். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்க, நான் கொடுக்கும் நேமத்திற்கு நீங்கள் மாறு புரிய வேண்டாம். வலாத்த குரும் குஃபுருக்கு போக வேண்டாம், அனுபவித்து கொண்டு காஃபிர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று இவ்வாயத்திலே குறிப்பிடுகின்ற அல்லாஹ் நம்மின் மீது எந்தளவு கிருபை இருந்தால் பல ஆயத்துக்களை கொண்டு நம்மை அழைத்து அரவணைத்து நம்மை பாதுகாக்கும் ரப்புல் இஸ்ஸா ரஹமத்துல்லில் ஆலமீனின் ஷஃபாத்தையும் வழங்கியிருப்பான் என்பதனை நாம் இங்கு ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதன் மனிதனாக வாழ, மனிதன் புனிதனாக வாழ, மனிதன் அரக்கத்தன்மையை தன் உள்ளத்திலிருந்து கலைந்து எடுக்க, மின்வானா அவருடைய உள்ளத்தில் இருக்கும் குபாடங்களை வேறறுத்து எடுக்க அவன் ஈமானில் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவன் ஈமானில் பரிசுத்தமானவனாக இருப்பதற்கு இரண்டு தன்மைகள், ஒன்று முற்றிலும் அவன் அல்லாஹ்வுக்கு வழிபடிய வேண்டும், இரண்டாவதாக மாணவியின் மகத்துவத்தால் அவர்களின் சொல் செயல் நடைமுறை மௌனத்திற்கேற்ப செயலாற்ற வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, அவன் மகத்துவமிக்க வெற்றியாளனாக ஆகுவான், அதில் எத்தகைய சந்தேகமே இல்லை. எனவேதான் ஹக்குல் இஸ்ஸா ரப்புல் ஆலமீன் இவ்வாயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, ஆமினு பில்லா வரசூலிஹி, அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் உறுதியாக ஈமான் கொள்ளுங்கள். மெப்பனைக்கு ஈமான் கொண்ட முஸ்லீம் என்று சொல்லாதீர்கள். வல் கிதாபில்லதி நஸ்ரா அலா ரசூலிஹி, என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாவிற்கு இறக்கி வைக்கப்பட்ட இறைவேதத்தில் 6666 ஆயாத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதி நஸ்ரா அலா வல் கிதாபில்லதீன் அன்சல மின் கபுல், இந்த நபிக்கு முன்னால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை இறக்கி வைக்கப்பட்ட வேத கிரந்தங்கள் சூஃபுக்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் பில்லாஹி, அல்லாஹுவையோ ஓ மலாய்கத்தி மலக்குமார்களையோ, ஓ குத்துபிஹி ஏதாவது நபிமார்களின் வேத கிரந்தங்களையோ, ஒரு சுலிகி அல்லது ரசூல்மார்களையோ நீங்கள் விடுபட வைத்துவிட்டால், நிராகரித்தால், ஃபக்கது வல்ல
அல்லலம் பைதா, அநியாயத்தில் மிக தூரமான அநியாயம் செய்த மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தை சுற்றி காண்பிக்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியாருங்களே, நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் தன்மைகளிலே முஸ்லிம்களாக வாழ்வதற்குண்டான வழிவாகைகளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்துக்களுடைய மேம்படியான அர்த்தங்களே நமக்கு இவ்வளோ எச்சரிக்கின்றது என்று சொன்னால், அதனுடைய உட்கருத்து வெளிக்கருத்து அல்லாஹ் நமக்கு காண்பித்து தரும் மகா மகத்துவம் எப்படி இருக்கும் என்பதை இங்கு நாம் உணர்ந்து பார்த்தோமா? நாம் பாட்டன் பூட்டன் நம் பரம்பரை என்றெல்லாம் மாறுதட்டி பேசுகின்ற முஸ்லிம்கள் என்று பேசுகின்ற நாம், இஸ்லாத்தின் வழிமுறை தடங்களில் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் அடிப்படையின் வாழ்க்கை நமக்கு எவ்வளோ கொண்டு செல்கின்றது? நாம் கற்றிருப்பதெல்லாம் வேற்றுமை, நாம் கற்றிருப்பதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் துண்டித்தல். நண்டு செய்யும் வேலையை நாம் செய்கிறோம், நண்டு எதை பார்த்தாலும் கத்தரிச்சிடும், ஜந்துக்கள் எதை பார்த்தாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை அதுக்குள்ளே பூத்தி அதை இல்லாமல் அழிக்கும். இன்னும் சில ஜந்துக்கள் தனக்கு எதிரியாக கூடியவர்களை போட்டு தள்ளி அதை ஒதுக்கி தள்ளி ஆளை இல்லாமல் ஆக்கி போடும். இந்த மூணு துர்குணங்களைத்தானே நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். நமக்கு முன் யாரும் நிகர் இல்லை, நாம் தான் வாழ வேண்டும். நமக்கு அவன் அடிமை இல்லையானால் அவனை கேவலப்படுத்தி சீரழித்து சின்ன பின்னப்படுத்தி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நிலைக்குத்தானே இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், மின் ரில் இஹ்வானா, அவருடைய உள்ளங்களில் உள்ள குபாடங்களை களைந்து எடுத்து விட்டோம், தரித்து விட்டோம்ன்றான். ஆனால் எங்கே இங்கே தரிக்கப்பட்டிருக்கு? நாம் தரிக்கக்கூடிய வாழ்க்கையில் இல்லையே. அப்போ அதை பரிபூர்ணமாக அந்த ஈமானை நாம் ஏற்றுக்கொண்டாதானே. அதனால்தான் ஹக்குல் ஆலமீன் சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல் மக்களை சீதேவிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் கொண்ட அல்லாஹ் ரசூலுடைய உறுதியில் ஏற்றுக்கொண்ட ஈமானில் பக்கா உறுதியாக இருங்க, வேத கிரந்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நபிமார்களை மலக்குகளை முன்னால் கூறப்பட்ட வேத கிரந்தங்களை ரசூல்மார்களை, ஆகிரத் மர்மை உண்டு, நாம் அழிந்து எழுப்பி கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு நீதம் செலுத்தப்பட்டு அநீதவான்களுக்கு நரகமும் நீதவான்களுக்கு சொர்க்கமும் கொடுப்போம் என்பதை நீங்கள் உறுதி கொண்டு இருங்கள். பக்கத்து வல்ல நீங்கள் வழி கட்டிவிட்டால் லலாலம் பழிதா, மிக தூரமான வழிகேடு உங்கள் கொண்டு விட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் இங்கே பி கேர்ஃபுல், மிக எச்சரிக்கையாக வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கும். எனவே தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நபியின் பின்பற்றுதலை கொடுத்துருக்கான். இந்த நபி என்பவர்கள் யார், எதற்காக வேண்டி உம்மத்தே முஹம்மதியாவிற்கு முஹம்மதுர் ரசூலுல்லாகவே அல்லாஹ் கொடுத்தான், அவர்கள் மீது நாம் கொள்கின்ற நேசமும் பாசமும், தன்னுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் சொத்து சோகம் தன் உயிரை விட அதிகமாக நூற்றுக்கணக்குக்கு மேல் மில்லியன் கணக்குகளில் மாணவியின் மீது பாசம் நாம் வைக்க வேண்டும். அபாபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைத்தார்கள். எந்த அளவுக்கு பிரியம் வைத்தார்கள் என்று சொன்னால், எல்லா பொருளையும் விட, அவர்களுக்கு பேர் வெறும் அபூபக்கர் தான், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போயிட்டு வந்ததை யகுதி நசரானிகள் இடத்தை சுவாட் செய்கின்ற பொழுது அந்த நபி சொன்னால் உண்மை என்று சொன்னார்கள். அதை உண்மைப்படுத்தியதனால் சித்திக் என்ற வாவாடு பேரை அல்லாஹ் கொடுத்தான் ரசூலுல்லாஹ் மூலமா. அது மாத்திரமல்ல, இரண்டு நபர்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அடுத்து ரசூலுல்லாவும் அபாபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் குகையில் இருந்தார்கள்.
அந்த மகத்துவமான வெற்றியை கொடுத்தான். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் நீங்கள் அஞ்ச வேண்டாம், எத்தனை எதிரிகள் நம்மை சூழ்ந்த போதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நாம் இருவரில் மூவனாக அல்லாஹ் நம்மளோடு காத்திருக்கின்றான், எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்ற அந்த அச்சத்தை போக்கும் அந்த உபதேசத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து இரண்டாவது டைட்டில் லா தஹ்சன் என்ற அபூபக்கரின் காலங்கள் முழுவதும் அஞ்ச வேண்டியதில்லை என்ற ஒரு சிறப்பு அவார்டை அந்த குகையிலே இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தான். மூன்றாவது, எப்பொழுதும் மாணவியின் வலது கரத்தின் முன் அமர்ந்திருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மாணவியின் ஹுப்பு இன்சானி முஃபுத்தரோ வஹுபு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி யா நபி ஸல்லம் அலைக்கும் யா ரசூல் ஸல்லம் அலைக்கும். மாணவியின் மீது இவர்கள் வைத்திருந்த இந்த ஹுப்பு உலகத்தில் தன்னுடைய உயிரை விட இதைவிட என்ன வேணும், அவ்வளோ பிரியம் வச்சிருந்தாங்க. மூன்றாவது அவார்டாக அல்லாஹ் மாணவியின் மூலமாக கொடுத்த அவார்டு சாஹிபுன் நபி. ஒரு நபருக்கு ஒரே நேரத்தில் சுவர்க்கத்தின் அல்லாஹ்வினுடைய மாணவியின் ஷஃபாஅத்தின் அருளால் கிடைக்கும் அவார்டு மூன்று. ஒன்று சித்தி, இன்னொன்று லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, இன்னொன்று சாஹிபுன் நபி. யாருக்கு இங்கே கிடைக்கும், எந்த அளவுக்கு மாணவியின் மீது பிரியத்தை அள்ளி கொட்டி தீர்த்திருப்பாங்க. அதைத்தான் சொல்றான், யாயுஹுல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வரசூலிஹி. இந்த வரசூலிஹி என்ற தன்மையை நாம் மறவைப்பதற்குத்தான் இந்த உபதேசம். கருங்காலி கயவ கயவிகள் எதை சொன்னாலும் நமக்கென்னும் கவலை இல்லை, இதை பின்பற்றியே ஆக வேண்டும். மாணவியின் பிரியத்தை விட உலகத்தில் எந்த ஈமானும் சிறந்த ஈமானாக இல்லை. எனவேதான் மாணவிக்காக ஒரு சொல்லை அல்லாஹ் சொல்ல வைத்தான். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், எனது அருமை தோழர்களே, ஈமானிலே மிகச்சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லல்லா, தாங்கள்தான் என்று சொன்னார்கள். இல்லை என்று மறுத்தார்கள். அடுத்து நாங்கள் என்று சொன்னார்கள், இல்லை என்று மறுத்தார்கள். அடுத்து மலக்குகள் என்று சொன்னார்கள், இல்லை என்று மறுத்தார்கள். வல்லாஹு அஅலமு வரசூலுஹு, அல்லாஹ் ரசூலை தவிர எங்களுக்கு ஏதும் தெரியாது யா நபியே. அப்போ ரசூலுல்லாஹுக்கு தெரிவது அல்லாஹ்வுக்கு தெரிந்ததைத்தானே தெரிய வைக்கின்றார்கள். நபிக்கு ஒன்றும் தெரியலே என்று சொல்லக்கூடிய கூமுட்ட கூமுட்டிகள் சொல்வதை போன்று உள்ள வாழ்க்கை அல்ல. மாணவிக்கு வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹு மௌத்திவான காசிம். அந்த மாணவிக்கு எதுங்க இல்லை, இல்லை என்பதே இல்லை. லா நபி எம்பாதா. அப்ப லா இலாக என்று சொன்னான்ல அல்லா, அட கூமுட்டைக்கு பிறந்தவை லா பாருங்கடா, லா நபி எம்பாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி என்பது இல்லை.
அப்போ அந்த லா இலாக லா நபி எம்பாதான் என்ன சிந்திச்சு, அந்த சூசகமும் என்ன அடக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல் உனக்கு அர்த்தம் சொன்னேண்டா, நீனே குர்பானி கடா மாறுதி உங்க கழுத்தை அறுத்துக்கிட்டு ஓடுவேன் மிண்டல்ல. சத்தியத்தை உணர வாரும் அல் மஜினா டிவியின் நோக்கத்தை நீ சிந்தியும். அல் மஜினா டிவியின் முழு நோக்கமுமே ஒரு ஒரு தனி மனிதனும் ஆண்களும் பெண்களும் சிசுக்களும் மாணவியை அடைந்து அனுபவித்து ஷஃபாத்தை தலை முழுக்க உடல் முழுக்க அனுபவிப்பதுதான் அல் மஜினா டிவியின் நோக்கம். காழ்ப்புணர்ச்சியின் பேச்சுக்கள் அல்ல. காழ்ப்புணர்ச்சியின் பேச்சுக்கள் என்று சொன்னால் உங்களின் பிறப்பிடங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இங்கு காழ்ப்புணர்ச்சிக்கு என்பது வழி இல்லை. எல்லாம் உங்களுக்கு குர்ஆனில் பல ஆயாத்துக்கள் முன்வைத்து பேசப்படுகின்ற, ஹதீஸுகள் முன்வைத்து பேசப்படுகின்ற நிலை. அபாபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பிறகு சாஹிபுன் நபி சாஹிபே ரசூல் மூன்று அவார்டு பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களின் உறுதிமிக்க ஈமான் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அந்த நபியை பார்த்து அது கூடாது இது கூடாது இந்த ஹதீஸ் கூடாது அந்த ஹதீஸ் கூடாது மௌலூது கூடாது புருதம் கூடாது என்று சொல்லக்கூடிய கருங்காலிகளுக்கு எத்தகைய அருகதையும் இல்லை என்பதை உடைப்பதுதான் இவ்வயானின் நோக்கங்கள். தெரியாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து மூக்கை உடைத்து கொள்ள வேண்டாம். தரும் ஆதாரங்களெல்லாம் மலத்தொட்டியின் அந்த துர்நாற்றமே. உன் கிடங்கை நெப்பிவிட்டு அழகான மங்கையோடு பருத்து உறவு கொண்டு அழகான உணவுகளை நீ சாப்பிட்டு விட்டு மேடையில் மைக்கை பிடித்து விட்டால் நீ ஒரு உன்னத நன்னூல் என்று நீ உன்னை நினைத்து கொள்ள வேண்டாம். ஷைத்தான் அதைத்தான் செய்தான். எது இல்லை, இல்லை என்பது இஸ்லாத்தே இல்லை. காண நிறைந்திருக்கும் அருள்களெல்லாம் சூழப்பட்ட சூழல்களால் மாணபியின் மகத்துவத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே ஒரு அருள் வடிவத்திலே ஈமானில் வடிவெடுத்து அமைத்து வைத்திருக்கின்றான். நாம் ஈமானில் நிலை வலுவாதவர்களாக, ஈமானை பரிசுத்தியப்படுத்தியவர்களாக, ஈமானில் குறைபாடு இல்லாத மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து மாணபியின் மகத்துவத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல் சீதேவி மக்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து ஹிதாயத்தின் வாசலில் நிரந்தரமாக நாங்கள் உள்ளே நுழைந்து எங்களுடைய ஈமானை யாயுள்ளதி நாமனு ஆமினு பில்லாஹி வர சூழ்கி என்ற அடிப்படையிலே பரிசுத்தமான ஈமானாக ஆக்கிக் கொள்வதற்கு நீ வாய்ப்பளிப்பாயாக. எங்களையும் எங்களுடைய மனை மக்களையும் தாய் தந்தரிகளையும் வாரிசுகளையும் முழு உம்மத்தே முகம்மதியாவையும் மன்னித்து ஹிதாயத்தில் நிரந்தரமானவர்களாக மாணபியின் ஹுப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத உறுதி எல்லா மாணபிக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபியூனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.